எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் பட்டினத்தார், பட்டினத்தாரின் பொன்மொழிகள். பட்டினத்தார் ஒரு சிவனடியார், சித்தர். அவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அவர் வாழ்க்கை வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு 6 நல்ல கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஒன்று ஒன்றா பார்க்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் புரிய வைக்கிறார் அவர். முதல் பாயிண்ட்டு, பிறந்தன இறக்கும். இந்த உலக டிராமா அமைப்பே இப்படி தான். ஒரு ஆத்மா, ஒரு உயிர் பஞ்சபூதங்களால் பஞ்ச தத்துவங்களால் பெறப்பட்ட உடலில் நடிக்கும். இந்த பூமியில் பிறந்தாவே ஒரு நாள் அது இறந்துதான் ஆக வேண்டும். அந்த உயிர் போய் தான் ஆகணும். இறந்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சான்னா இல்லை, திரும்பவும் இந்த பிறப்பு இறப்பு சைக்கிளில் வர வேண்டி இருக்கிறதுனால திருப்பி பிறக்குது. ஏன்னா அது பாவ புண்ணிய கணக்கை முடிக்கிறதுக்காக. ஸோ இப்படி சைக்கிள் மாதிரி வந்து வந்து போகும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். அவ்வளோ சிம்பிளாக சொல்கிற ஒரே லைனில். ராஜயோகம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த ட்ராமான்றது 5000 வருஷம், அது ஒரு கல்பம்னு சொல்கிறோம். ஸோ கல்பத்தினோட ஸ்டார்டிங்கில் சாந்தி தாமத்துலேருந்து ஒரு ஆத்மா வந்து நடிக்கும். அதுக்கப்புறம் இங்கேயே திரும்ப 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 நடிக்கும். அதுக்கப்புறம் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவன் வந்து எல்லாரையும் பூமியில் நடிச்சிட்ருக்கிற எல்லாரும், ஒருவேளை 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா எல்லா ஆத்மாக்களையும் மட்டும், சரீரத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரீரம்ன்றது பஞ்சபூதங்களால் கிடைக்கப்பட்டது. அது இந்த பூமியில் விட்டுட்டு ஆத்மாவை மட்டும் கொசு கூட்டமாக திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் இந்த கல்பம் இன்ஃபினிட் திரும்ப 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 நடக்கும். பட்டினத்தார் 2வது பொன்மொழி என்னென்னா, தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். இது எதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சூரியன். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள் 24 மணி நேரத்தில் சூரியனானது காலையில் கிழக்கே தோன்றி மேற்கே போய் மறையுது. ஈஸ்டில் தொடங்கி வெஸ்டில் போய் செட் ஆகுது, ஓகேவா? ஸோ இது சூரியனுக்கு தினசரி நடக்கக்கூடிய விஷயம். தோன்றது மறையுது, தோன்றது மறையிறது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சூரியன் வந்து தோன்றதும் இல்லை மறையிறதும் இல்லை, அது அங்கே தான் இருக்குது. இந்த பூமியானது தண்ணியும் சுற்றிக்கிட்டு இந்த சூரியனை சுற்றி வரும்போது நமக்கு ஒரு நாளில் இந்த மாதிரி தெரியுது. ஈஸ்டில் ரைஸ் ஆகிற மாதிரியும் வெஸ்டில் செட் ஆகிற மாதிரியும். ஆனால் ஒரே லைனில் அவர் சொல்கிறார், பூமியில் இருக்கிறவங்க இதை அனுபவம் பண்ணுவாங்க, தோன்றதும் மறையிறதும் மறையிறதும் தோன்றதும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். 3வது, பெருத்தனை சிறுக்கும் சிறுத்தனை பெருக்கும். பெருத்தனை சிறுக்கும் சிறுத்தனை பெருக்கும். இது வந்து அவர் நிலாவை பற்றி சொல்கிறார். நிலா பௌர்ணமி எனக்கு முழுசாக இருக்கும், பெருசாக இல்லை, ஃபுல் மூனாக இருக்கும். அப்படியே இருக்கா? இல்லை, நாட்புக்க நட்பட என்ன சின்ன 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 சின்னதாக என்ன ஆகிடுது, ஒரு நாள் காணாமல் போயிடுது. அது அமாவாசைன்னு சொல்கிறோம். சார், காணாமல் போயிடுதா? அமாவாசையிலேருந்து திரும்ப பெருசு 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 பெருசாகி ஒரு ஃபுல் மூனாக ஆகிடுது. பெருத்தனை பெருசாக இருக்கக்கூடியது சிறுக்கும், சின்னதாகிடும். அமாவாசை மாதிரி ஒன்றுமே காணாமல் போயிடும். அமாவாசையில் இருக்கிற அந்த நிலா ஆனது என்ன ஆகிடும்? பெருக்கும், பெருசாகிடும். இது வந்து சுழற்சியில் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக என் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது, ஒரு என்ன சொல்கிறது, விவரமே வராத வயசில் நான் சும்மா விளையாட்டுக்க கேட்பேன், மேலே கொண்டு போய் இன்றைக்கி ஏன் சூரியனை காணும், ராத்திரி ஆனால் ஏன் காணும் அப்படின்னு கேட்கும்போது குழந்தை சிரிச்சிட்டு சந்தோஷம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை வந்து தூங்க போயிடுச்சு. அமாவாசை அன்றைக்கி நிலா காணாமல் போகும்போது ஏன் காணும்னு கேட்டால், இன்னைக்கு லீவ் போட்டுருச்சு. இது குழந்தைங்களுடைய மனப்பக்கம் அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தேய்பிறை என்பதும் வளர்ப்பிறை என்பதும் நிலவுக்கு கிடையாது. நிலவு சுருங்குறதும் கிடையாது, பெருசாகிறதும் கிடையாது. இதுவும் பூமி இங்கே இருக்குது, நிலா பூமியை சுற்றி வரும்போது நமக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலா சுருங்குற மாதிரியும் அது அமாவாசை ஆகிற மாதிரியும் ஒரு நாள் வந்து பெருசாகிற மாதிரி தெரியுது. ஆனால் நிலா நிலா சைஸில் தான் இருக்குது, இது நமக்கு தெரியும் செய்யும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், பெருத்தனை சிறுக்கும் சிறுத்தனை பெருக்கும். பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒரு காட்சி தெரியும். 4, உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும். உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும்.
இந்த மறதி என்பது மனிதன் கிடைச்ச வர பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்னோட இந்த பூமியில் வாழவே முடியாது, பைத்தியமே பிடிச்சிடும். இப்போ நமக்கு வேண்டப்பட்டவர் யாராவது தவறிட்டாங்கன்னு குடும்பத்தில், அந்த எண்ணம் வந்து நம்மளை துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா இல்லையா, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குமா இல்லையா? அது காலப்போக்கில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்லோவாக மறந்து மறந்து போகிறதுனால இந்த பூமியில் வாழ முடியுது. பாருங்களேன், இப்போ எனக்கு 46 வயசாச்சு, நானும் எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு வந்தேன், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே 12வது வரைக்கும் படித்து அப்புறம் காலேஜ் படித்து வந்தேன். ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு 3rd ஸ்டாண்டர்டில் என்ன படித்தாலும் என்ன எவ்வளோ யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது, 4th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வரல, 5th ஸ்டாண்டர்ட். ஆனால் கண்டிப்பாக ஒன்று தெரியும், நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்காமல் 5th ஸ்டாண்டர்ட் அனுப்பியிருக்க மாட்டாங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்காமல் 6th ஸ்டாண்டர்ட். ஆனால் ஒன்றுமே இப்போ ஞாபகம் இருக்கிறது இல்லை. இதுதான் வாழ்க்கையோட ஒரு பியூட்டி. ஏன்னா உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். அவர் சொல்கிற 5வது பாயிண்ட் பழமொழி என்னன்னா, புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும், புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும். இது வாழ்க்கையோட தத்துவம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தை வளர்ந்துட்டே வரும், இந்த அப்பா அம்மா கிட்டே வளர்ந்து வரும். பெருசானோன்னா பெண் குழந்தையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிடும், பையனாக இருந்தாலும் வேற வீட்டுக்கு போகலாம், இல்லை அப்பா அம்மா கூட இருந்துக்கலாம், அவன் ஒரு திருமணம் பண்ணிப்பான், அவன் குழந்தை பெற்றுவான். இந்த ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நடக்கும். இது இயற்கையின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். லாஸ்ட், உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம். இந்த சொந்தங்கள் இடையில இப்படி தான் நடக்குது. நம்ம அன்பாக சில பேர்கிட்ட போய் பேச போகும்போது அவங்க வெறுப்பை காட்டுறாங்க, அவங்க வெறுப்பை காட்டுறாங்களே நம்ம ஒதுங்கி இருந்து அவங்க அன்பு காட்டுறதுக்கு வர்றாங்க. இது இயற்கையோட படைப்பில் அப்படி தான் இருக்குது. கேட்டால் நம்ம ரொம்ப அன்பு காட்டி யார்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, அவங்க தான் கண்டுக்கலையே, நம்ம கண்டுக்காமல் இருந்தால் உடனே அவங்க அன்பு காட்டுறதுக்காக வருவாங்க. இந்த 6 ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் அவர், இல்லை ஒரு லைனில் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் டீப்பாக மீனிங் இருக்குது. பட்டினத்தரசம் இது வந்து ஒரு கோயில் கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க, அது எனக்கு வாட்ஸ்அப் போஸ்ட்டாக வந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருவோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.